Hi friends, welcome to Chris Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரவா கிச்சடி. வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க, share பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரவா கிச்சடிக்கு தேவையான பொருட்கள் 1 கப் ரவையை நான் வறுத்தெடுத்து வச்சிருக்கேன். அடுத்து கேரட், பட்டாணி, பீன்ஸ் மூணையும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்தறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். பாத்திரம் சூடானதும் ஒரு ஸ்பூன் டால்டா ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதும் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடுறேன். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவு வதங்கினதும் இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்க காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்துருச்சு. இதில் இப்போ வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கைவிடாமல் கிளறிக்கலாம். கட்டி சேரக்கூடாது. இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சுவையான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நான் போடுற வீடியோஸை அடுத்தடுத்து பார்க்கணுன்னா கிறிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனல் கொடுங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.